ஹலோ சினி நம்ம பார்க்க போறேன் நீ ஸ்பேர்மிக்ரேட்ல சீசன் டூ எபிசோட் நைன் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிச்சிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமிக்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வாங்கி பண்ணாம எப்பீக்குள்ள போகலாம் எப்பீக்கோட ஸ்டார்டிங்லேயே சில பல ஆளுங்களை தான் காட்டுறாங்க அவங்களும் ஓடி வந்துன்னு இருக்காங்க இந்த சைடு ஒரு அனௌன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் டிராக்னேட் ஆளுங்க இவங்க வந்து வந்து இருக்காங்க இவங்களை வந்து பாக்கு கிட்ட நம்ம வந்து நெருங்க விடக்கூடாது இந்த சைடு இவங்களும் அங்க மாட்டின்னு இருக்காங்க இவங்களுக்கும் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்க இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல வெளியில அப்படி என்னதான் நடக்குது இது நிறைய அவனு காத்த ஆரம்பிக்கிறான் ஆனா அவன சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து கத்துறது நல்லது இல்ல ஏன்னா இதுதான் ஒரு வாய்ப்பு நம்ம வந்து தப்பிக்க ட்ரை பண்ணோம் ஆனா இவங்க என்னதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் இவங்களாலயும் அங்க தப்பிக்க முடியல இதுக்கப்புறம் அங்க யாரோ வர மாதிரி இருக்கு அங்க பார்த்தா ஒருத்தனும் வந்து சொல்றான் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேர் தான் கிடைச்சாங்களா ஆனா இவங்க ரெண்டு பேருமே அண்டர் கிரௌண்ட் நெட்ஒர்க் மேலேயே தெரியலையே இவங்க வந்து அவங்கள இருக்க வாய்ப்பு அதனால இவங்க வந்து நீங்க தப்பிக்க விட்டுருங்க இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பேப்பரை அங்க குத்துறான் அவன் போனக்கப்புறம் இவனும் அந்த பேப்பரை கசக்கி போட்டு அங்கே தூக்கி வச்சிடறான் அப்படின்னா நீங்க

அப்படியா நீங்க சொல்றது உண்மையா ஆமா அது கரெக்ட் தான் இந்த மாதிரி ரூயின்ஸ் ஓபன் ஆயிடுச்சு அதனால தான் அந்த டைடல் வேவ்ஸ் அது வந்து இங்க வந்து இதுல இன்னும் ஒரு விஷயம்னா இந்த மாதிரி கண்ட்ரில எங்க ரூயின்ஸ் ஓபன் பண்ணாலும் அது வந்து எந்த விதமான மேட்டரும் இல்லை ஏன்னா அது கவுண்ட்லெஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அந்த எக்ஸ்பர்ட் யாரெல்லாம் அந்த திங்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள அதாவது மெடிஷனல் மெட்டீரியல் மேஜிக் வெப்பன் அந்த மாதிரி அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் அந்த பிரஷஸ் திங் லெஜண்டரி ஃபார்மேஷன் ஆகி அதை வச்சு யூஸ் பண்ணா இந்த எத்தையே அழிக்க முடியும் ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீதிங் அவரோட சர்டனான ஃபார்மேஷன் அதாவது ரூயின்ஸுக்கு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த மாதிரி பெஸ்ட் திங் என்னன்னா அந்த ஃபார்மேஷன் ஐயா அடையிறது அப்போனா நம்ம அடையிறதுக்கு நம்ம வந்து நிறையவே கஷ்டப்படணும் போல நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த மாதிரி உனக்கு பயம் இல்லையா இந்த மாதிரி நம்ம டிராகன் நெட்டை ஃபேஸ் பண்ண போறோம் ஆனா அங்க இருக்க அண்டர் கிரௌண்ட் நெட்ஒர்க் அவங்க வந்து நம்மளோட ஆப்போனண்டே இல்ல நம்ம வந்து இன்னுமோ பவர் அடைய போறோம் அதாவது பவர்ஃபுல்லா மாற போறோம் ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தேவை அந்த பார்மேஷன் ஐ எங்களுக்கு தேவை இந்த மாதிரி நீ டிபெண்டா இருக்கணும் அதாவது எங்களுக்கு உன்னோட எபிலிட்டி தேவை அந்த இதை அடைஞ்சக்கப்புறம் நம்ம அங்கிருந்து வெளியில வரும்போது சர்க்கிள் பிராக்டிஷனரா பார்ப்போம் அதுக்கப்புறமும் நீ வந்து எங்கள ஒத்தனா இருக்கலாம் இதை கேட்டு நம்ம டியாங்க அங்க கத்துறான் இந்த மாதிரி நீ என்ன சாவ என்ன உனக்கு தெரியாதா அங்க வந்து யார் அந்த டீமை லீட் பண்றான்னு இன்னும் சென் பைலி ஹவு தான் அதை லீட் பண்றாரு நம்ம கையில வேற வழியும் இல்லையா நம்ம வந்து இவங்க கூட தான் போனோம் ஏன்னா அப்பதான் நம்மளால ரோயின்ஸுக்கும் அங்க போய் அடைய முடியும் இதுக்கு மேல உங்க கையில தான் பாருக்கு சாய்ஸ் இந்த மாதிரி நீங்க வரணும்னா வரலாம் ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி சென் பைலி வண்டி உங்களை தடுக்க மாட்டாரு அவர் கூடவே இன்னொருத்தரம் இருக்காரு அவர் வந்து பி லெவல் ஆண்டோனி ஸ்மித் அந்த ஃபார்மேஷனை அதை அடைஞ்சக்கப்புறம் அங்க இருக்க ரோயின்ஸ் வந்து அப்படியே மாஞ்சிரும் ஆனா இதை யார் அடையிறாங்க தான் மேட்ரு அந்த ஹீரோ அவரு அவரோட பேரை நீங்க கேள்வி கூட பாட்டுக்க மாட்டீங்க இதுக்கப்புறம் அங்க சென் பயில தான் காட்டுறாங்க அவரு அங்க இருக்க மர செடி எல்லாத்தையும் வெட்டி போட்டு அங்க போயின்னு இருக்காரு அங்க நிறையவே தடைகளும் வந்தா இதனால அவரோட கத்தி கத்தியத்து அங்க அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிக்கிறாரு இதனால அங்க இருக்க மரம் செடி கொடி எல்லாமே அங்க விழா ஆரம்பிக்குது அப்பதான் நடுவுல ஒத்தனும் மாற்றான் அவனையும் போட்டு இவர் வந்து பயங்கரமா தாக்குறாரு இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியும் ஒண்ணு வந்து ஸ்மகிள் செய்யப்பட்டு இங்க எத்தனை வர வச்சிருக்காங்க நீ சீரியான் ஹவாலியா வழியா தானே இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்க அப்படின்னு நீ தான் இருப்பேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம சின்பைலயும் அவரோட அட்டாக் வச்சு அங்க அட்டாக் பண்ண இதில் அங்க ஒரு பெரிய எக்ஸ்பிளா நடக்குது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க அவரும் சொல்றாரு இந்த மாதிரி சின்பைலி வந்து இப்ப தான் இருப்பாரு நினைக்கிறேன் இதுதான் நம்மளோட வாய்ப்பு நம்ம வந்து அங்க போகலாம் இதெல்லாம் கேட்ட அவனும் சொல்றான் அப்பனா இதுக்கு வேஸ்ட் டியானு இந்த மாதிரி அந்த இது கேட்டு நம்ம லீடியான சொல்றான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதாவது அந்த கிராண்ட் மாட்ரின்னு ஒண்ணு இருந்தது அந்த மாட்ரி வந்து அதிகிச்சு நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த கிராண்ட்மா ஃபாரஸ்ட் அது இன்னது அதுதான் உண்மை அதை என்னால் சொல்ல முடியாது இதை கேட்டால் அவங்களும் அங்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடறாங்களா இதனால அவங்களோட நெகட்டிவ் எமோஷன் அங்கே வருது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் அங்கே வந்து ரீச் ஆக ஹவனு யோசிக்கிறான் என்ன இது லீடியன் கிட்டலேருந்து இங்கே நெகட்டிவ் எமோஷன் வருது அதுவும் இல்லாமல் சில பல ஆளுங்க கையில் வந்து வருது இந்த மாதிரி இவங்களாம் ஸ்பையாக இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்றா என்ன பண்ணுறாங்களோ இப்படி இவனும் யோசனை இருக்கு அந்த எக்ஸ்பிளஷனோட சைடு எஃபெக்ட் இங்கே வரைக்கும் வந்திருக்கு இதனால அவனு பார்த்து கேட்குறான் அது அங்கே வந்து என்ன நடக்குது இதுக்கப்புறம் நம்ம ஷாயோட சைடை தான் காட்டுறாங்க அந்த போருக்கும் அங்கே சென்ஸ் ஆகுது இதெல்லாம் பார்த்து நடக்க அந்த குண்டு இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு காலப்படுறன்னு எனக்கு தெரியுது நீ வந்து நம்ம லியூசிய பார்த்து தானே காலப்படுற அவன் வந்து கண்டிப்பா நல்லதா இருப்பான் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி நார்த் அண்ட் ரோயின்ஸ் அதை கம்பேர் பண்ணா மத்ததெல்லாம் ஹையர் லெவல்ல இருக்கும் நம்ம லியூசியோ அவனோட லெவலும் ஈதான் அதனால அவன் தனியா ஃபாரஸ்ட்ல இருக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம சாயுவும் சொல்றான் உனக்கு வந்து என்ன தெரியும் இந்த மாதிரி அவன் ஃபாரஸ்ட்ல எந்த விதமான பிரச்சனையிலயே மாட்ட மாட்டான் இன்னும் நீ சொல்ற இந்த மாதிரி ரோயின்ஸுக்கு நீ என்ன வந்திருக்கேன் உனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது போன நான் வந்திருக்கும் போது இங்க வந்து நிறையவே ஸ்பைஸ் வந்தாங்க அவங்க வந்து நிறைய பேரை கொலையும் பண்ணாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஷாயும் சொல்றேன் இந்த மாதிரி அப்படிலாம் நடக்காது யார் லூசிவ கொல்லலாம் ட்ரை பண்றாங்களோ அவங்கள நான் கொன்றுவேன் இதை கேட்டானே அந்த போர் அங்க எழுந்து நிக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்து அவனும் பயந்து போயிடறான் நம்ம வந்து நாளைக்கு அங்க போலாம் இந்த மாதிரி வெளிச்ச மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம லூசிவ நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படி வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி உன்னையே நான் கொலை பண்றேன் கொலை பண்ணக்க உன்னை தானமாக அவனுக்கு அம்பிடுவேன் இதெல்லாம் கேட்டு அவனும் யோசிக்கிறான் இதெல்லாம் இன்னத்த குழந்தையும் இதுக்கப்புறம் நம்ம லூசிவ தான் காட்டுறாங்க அவனும் அங்க இன்னதான் நடக்குதுன்னு அங்க போய் எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான் அங்க அந்த போக மாட்டோம் அது வந்து என்ன சுச்சுவேஷன் நான் போய் பார்க்கணும் இப்படி நீ சொல்ல அதுக்குள்ள அங்கே இருக்க மரங்களும் இவன் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இதனாலேயே அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கிலேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் இவனும் ஓடி நிற்கும் போது இருக்க அந்த புலிகளும் இவனை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுது நல்ல வேலை இவன் வந்து போயிட்டான் இவன் வந்து வரலையே இப்படி அந்த புலிகளும் யோசனை இருக்க அங்கே பார்த்து நம்ம லியூசி வந்து சொல்றான் இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப கடுமையாக போயின்னு இருக்கு அதனால நீங்க வந்து எனக்கு தேவை நீங்க வந்து ஆசையாம இங்கே இருக்கணும் இதை கேட்டு அதுங்களுக்கும் பயங்கர மனசாக்கு இதுக்கப்புறம் நம்ம சின்பயில ஏதாவது காட்டுறாங்க அவரும் அவரோட ஸ்வாட வச்சு அங்கே பயங்கரமா அட்டாக் பண்றாரு இதனால அவனும் கொஞ்சம் தூரமா போயிடுறான் இருந்தாலும் அவன் விழும் அவனோட பவரை யூஸ் பண்ண இதனால நம்ம சின்பைலியும் அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் நம்ம சின்பைலி வந்து அங்க விடல அவரும் அவரோட பவரை யூஸ் பண்ண இதனால அங்க ஒரே போக மூட்டமாயிடுது என்னதான் ஒரு தாக்கி அவன் மேல ஒரு கீழல் கூட பரல இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அங்க ஒரு பயங்கரமான கிளாஷ் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் அட் அட்ட டைம்ல அவங்களோட பவரை யூஸ் பண்றாங்க இதனால அங்க ஒரு பெரிய எக்ஸ்பிளோஷன் நடக்குது இது நம்ம லியூசிக்கும் தெரியுது இதுக்கப்புறம் அங்க இருக்க விலங்கு கையில இவனும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த விலங்குகளும் அங்க அழுக ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் இல்ல நம்ம லியூசிவோ அந்த ஏரியாக்கு வந்து இந்த காம்பஸ் வச்சு தேட ஆரம்பிக்கிறான் அந்த ஏரியாவே தரமட்டமா அழிஞ்சிருக்கு அங்க பார்த்தா ஒரு பல்லமும் கிரியேட் ஆயிருக்கு இது அவனும் உள்ள போய் அங்க வந்து யாராச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அங்க ஒரு குரலும் வந்து இந்த மாதிரி எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து இங்க உள்ள வந்திருப்ப அதான் நம்ம சின்பைலி தான் இது கேட்டு லியூசி சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து இங்க வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி நான் ஷாயு கூடிய நீங்க கூட இந்த மாதிரி ட்ரைனிங் ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லீங்களே அப்புறம் தான் அவருக்கே தெரியுது இந்த நிலைய அவரு அங்க வர சொல்றாரு இதுக்கப்புறம் அவங்களும் மீட் பண்ண அவனும் கேக்குறான் இந்த மாதிரி உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு யாரு கூட நீங்க சண்டை போட்டீங்க அது வந்து சொல்ல ஒரு ஃபாரின் டெவில் அவன் வந்து அவனோட எத்து எலமெண்ட் அதை வந்து அவைக்கன் பண்ணி வச்சிருந்தான் இப்ப எல்லாம் என்ன தெரியல இந்த மாதிரி ரூயின்ஸுக்கு அண்டர் கிரவுண்ட் ஆளுங்க அவங்களுக்கு இது உள்ள நுழையிறது ரொம்பவும் ஈஸி ஆயிட்டு இருக்கு அந்த வந்தால ஃபாரின் டெவில் அவனோட லெவல் வந்து கண்டிப்பா பி லெவல் இருக்கும் இது கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான் பி லெவலா ஆனா அதுக்கப்புறம் தான் அவரே சொல்றாரு நீ வந்து அதுக்கெல்லாம் கவலைப்படாத இந்த மாதிரி அவன் ஓடி போயிட்டான் ஆனா என்னோட தப்பு தாங்க ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி என்னோடவே அவனோட இன்ஜுரிஸ் அதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால தான் அவன் வந்து ஓடி போயிட்டு இருக்கான் ஆனா அதுல என்னோட தப்பு தான் இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி நீ இருக்க இப்போ நீ ப்ரொடெக்ட் பண்ணும் இப்படி இவரை சொல்ல நம்ம லியூசி வாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு மிஷம் இப்படி நீ எதுவும் ஒன்று பண்றான் இதை பார்த்துனருக்கு அவருக்கும் ஒன்றும் புரியல இதெல்லாம் தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான் நெக்ஸ்ட் இல்ல லியூசி வா சொல்றான் ஆமா நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிருந்தீங்கல்ல இப்போ கண்டினியூ பண்ணுங்க அதுதான் இந்த மாதிரி நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா அந்த இனிமையோட இன்ஜுரி எப்போ நாம ஹீல் பண்ணி திரும்ப வரலாம் அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி நீதானே ப்ரொடெக்ட் பண்ணும் அதுவும் இல்லாம எந்த விதமான பீஸ்டுகளையும் நீ வந்து என் கிட்ட நெருங்க விடக்கூடாது ஓ அவ்வளவுதான் விஷயமா அதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா டீலிங்ல நான் பீஸ்டுக்குள்ள பயங்கரமா டீல் பண்ணுவேன் ஆனா அதுக்குள்ள அங்க உள்ள இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது இதை பார்த்து லியூஷோ சொல்றேன் இந்த மாதிரி உள்ள ஒரு ஹியூஜான பவர் பிளக்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா உங்களோட இன்ஜுரிஸ் இது வந்து அவனை விடவே அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இப்படி இவனும் சொன்ன அங்க பார்த்தா ஒருத்த வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தா அவனும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடறான் அவன் என்ன அதுக்குள்ள திரும்ப வந்துட்டானா அவனோட பவரை என்ன அவன் பாரோ பண்ணிட்டானா என்ன அதுவும் எத் அண்ட் ஹெவன் அங்க அதுக்குள்ள தாக்குதலும் நடக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ள நம்ம சின்பைலையும் அங்க பயங்கரமா அங்க அவரோட அட்டாக்கையும் லான்ச் பண்றாரு இதை பார்த்து நம்ம ஒரு லீஷுவா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி இன்ஜுரியில இருக்கீங்க நீங்க ஏன் அட்டாக் பண்றீங்க ஆனா அதெல்லாம் கேட்காம அவர் வந்து அங்க பயங்கரமா அவர் மேல அட்டாக் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் நம்ம லீஷுவா சொல்றாங்க இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஆனா நம்ம சின்பைல இருந்து சொல்றாரு எந்த விதமான அவசியமும் இல்ல இந்த மாதிரி அவனை சேஸ் பண்றதுக்கு ஏன்னா அவன் சி லெவல் கூட இல்ல அவனை ஈஸியாவே நம்ம தொக்கடிக்கலாம் ஆனா லீஷு அதெல்லாம் கேட்காம அங்க ஓட ஆரம்பிக்கிறான் அவனும் போகும்போது அந்த காம்பசியம் பாக்குறான் இது என்ன ஸ்லோ டவுன் ஆகுது இது இப்படி போனா வேலைக்கு ஆகுது அப்பதான் அந்த வானமோ அப்படியே பிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்குது இதனால லூசியோ அவன் மேல அவனோட பவர் ஏன் செலுத்துறான் அவனோட பவரை முழுசாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறான் இதனால அவனோட பவர் அங்க வெளிவர அங்க பார்த்தா வேலைக்கான மாதிரி அங்க லாவாவோ நாலா பக்கமும் போய் தாக்க ஆரம்பிக்குது அதுவும் கரெக்டா அந்த இனிமே மேலேயே தாக்கிது இந்த சைடு நம்ம லியூசுவும் அங்க வந்துடுறான் உன்னை பார்த்தா ரே சோல் மாதிரி தெரியல யாரு நீ ஆனா வாயில இருந்து அங்க ரத்தமா ஊத்துது இதுக்கப்புறம் தான் அவனோட வைத்திய காட்டுறாங்க அங்க பார்த்தா எல்லாமே உடஞ்சி ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் சொல்றான் ஓ இப்போதான் எனக்கு புரியுது இப்படின்னு அவனும் வர ஆரம்பிக்க இதை பார்த்தா அவனும் அங்க தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா லியூசுவும் விடாம அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் அவன் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஆனா ஒரு கட்டத்துல அவன் மேலே அவங்க பட்டுது இதனால அவனும் அங்கே மயக்கமாக ஆரம்பிக்கிறான் மயக்கமாக போது அவனோட பழைய மெமரிஸ் அவங்க வந்து அங்க ஒரு கேங்கோ நிக்கிற மாதிரி இருக்கு அது இல்லாம இவனோட ஃபேமிலியும் இருக்கு அங்க இவனும் பத்து இருக்கான் இப்படி இவனுக்கும் அந்த பேக் வந்து நேபம் வந்து நிற்க அங்க லீஷுவும் வந்துடுறான் இதை பார்த்து அவனு அங்க அட்டாக் பண்றான் இருந்தாலும் நம்ம லீஷு அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி அதையும் உடைக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் தான் அவனுக்கு திடீர்னு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி ஹவுஸ் டாக் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனா இப்போ அது இன்னமும் பி லெவல்ல இருக்கு ஆனா இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் தான் அவனே கண்ண மூடி அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் அங்க இவனுக்கு சில பல வாய்ஸ் சாங்கை கேட்க ஆரம்பிக்குது அப்புறம்தான் அந்த வாய்ஸ் சொல்ல ஆரம்பிக்குது இந்த மாதிரி செவன் சோல்ஸ் அதுல இருக்கர் ஹங்கர் இது எல்லாத்தையும் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறா எமோஷனோட ஆனா உன்னோட எமோஷனை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் இப்படி சொன்னக்கு அப்புறம் அவனோட அங்க பார்த்தா இன்னொரு புது வெப்பனும் அவனுக்கு கிடைக்குது அதை வச்சு இவனும் ஒரே ஒரு தாக்குதல் தான் தாக்குறான் அங்க இருக்க வேறுகளையும் அது பார்த்தா கிழிச்சின்னு போய் அவனோட உடம்புல அங்க குத்த ஆரம்பிக்குது இதனால அவன் ஸ்பாட்லயே காலி ஆயிடுறான் அந்த இடம் முழுக்க ரத்தமாயிது இந்த சைடு யோசனை இருக்க அங்க பார்த்தா அந்த ஸ்பீட் அவங்க பறந்து போய் இருக்கு சாயுவ லாஸ்டா காட்டுறதோட இங்கே இந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்காக ஒரு எபிசோட்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா